ப்ரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கணும்னு நம்ம ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதிய நடவடிக்கைகள் 14 அதிகாரத்தில் 2 வசனத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள். விசுவாசிக்காத ஜனங்களுடைய மனதை என்ன செய்யறாங்கன்னா, இந்த புறஜாதி ஜனங்கள் அவங்களுக்கு விரோதமா எழுப்பி பகை உண்டாக்குகிற ஒரு காரியத்தை நம்ம இதுல படிக்கிறோம். இதுல இருந்து இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்மளோட பேசுற விரும்புகிற காரியம் என்னன்னா, ஒருவருடைய இருதயத்தை விரோதமாக எழுப்புகிற குணம் அது நல்ல குணம் கிடையாது. பகை உண்டாக்குகிற காரியங்கள், பகை உண்டு பண்ணுகிற பேச்சுக்கள் என்ன அப்படின்னா, அது தேவையற்றது என்பதை கர்த்தர் வலியுறுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்பானவர்களே, ஒரு சில காரியங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உங்களுக்கு பிடிக்கலை என்றாலும், அந்த இடத்துல விசுவாசிக்கலை, அவங்களுக்கு அது பிடிக்கல, அவ்வளோதான். அது நிமித்தமாக சகோதரர்களோ ஒரு பிரிவினையை கொண்டு வந்து, பகையை கொண்டு வந்து, அது நிமித்தமாய் கசப்புகளை கொண்டு வர குணங்கள், அது பிசாசின் குணங்கள். பிசாசின் குணம் நம்மளுக்குள்ள ஒரு நாள் இருக்கக்கூடாது. அவங்க சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும், நமக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக, நமக்கு நம்மளால் அதை ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சில காரியத்திற்காக, ஒருவேளை அது தவறாகவே இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பகையை உண்டு பண்ணுகிற ஒரு காரியத்தை, விரோதத்தை கொண்டு வருகிற காரியத்தை நம்ம ஒரு நாள் செய்யக்கூடாது. இதே எழுப்புதலில் பயன்பட போகிற நம்மளுக்கு கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். நல்ல குணங்கள் கர்த்தருக்குள்ளே இன்னும் அதிகமாய் வளரும்படியாக நம்ம சுபாவங்கள் வளர வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக நாம் இந்த நாளில் செயல்படுவோம். ஒருவருக்கும் நம்ம பகையை உண்டு பண்ணுகிற பேச்சுக்கள் நம்ம வாழ்க்கையில் வேண்டாம். அதற்கு நம்ம எப்பொழுதும் அலர்ட்டாக இருப்போம். தேவனுக்கு பிரியமானது இன்னது என்பதை நம்ம அறிந்து செயல்பட கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, ஆண்டவரே, நீர் பாவிகளை நேசிக்கிறீர். அதே வேளையில் அப்பா, உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிற ஒரு நல்ல தகப்பனப்பா. நாங்களும் ஆண்டவரே, எங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் பா, எங்களுக்கு புறஜாதிகளா எதிராளிகளா யார் இருந்தாலும் பரவாயில்ல சுவாமி, அவர்களுக்குள்ள நாங்கள் பகையை உண்டு பண்ணுகிற காரியங்கள், அப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு தகப்பனே, எல்லாவற்றையும் நாங்கள் நிதானித்து அமைதலோடு ஜீவனம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சகித்து பொறுமையோடு காத்து கொள்ள கர்த்தர் கிருப தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.